நகைய அடகு வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க. இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300. மோனிஷா, ஏரிகளின் மீட்சி சோழர் கால ஆட்சி என்கிற தலைப்பில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அரியலூர் சோழர் பாசன திட்டத்தை செயல்படுத்த வலியுறுத்தி பிரச்சார எழுச்சி நடைபயணத்தை இன்று தொடக்கியிருக்கிறார். கீழப்பழுவூரிலிருந்து தொடங்கக்கூடிய இந்த பிரச்சார எழுச்சி நடைபயணம் இன்று மாலை தாப்பழுவூரில் நிறைவடைகிறது. அதே போல நாளை அரியலூரில் தொடங்கி காட்டுமன்னார் கோவிலில் நிறைவடைய இருக்கிறது. இந்த இரண்டு நாள் பயணத்தில் சோழர் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நீர்வழி கட்டமைப்புகள் அனைத்தும் தற்பொழுது கையகப்படுத்தப்பட்டு விட்டதாகவும் பெரும்பாலான பகுதிகள் தூர்த்து போய்விட்டதாகவும், எனவே அவை அனைத்தையும் கொள்ளிடத்திலிருந்து தண்ணீர் கொண்டு செல்லும் வரத்து கால்வாய்களை மீட்டெடுத்து தூர்வார வேண்டும், ஏரிகளை தூர்வார வேண்டும், ஆக்கிரமிப்புகளை அகற்றி ஏரிகளுக்கு இடையிலான இணைப்பு கால்வாய்களை மீட்டெடுக்க வேண்டும், கொள்ளிடத்திலிருந்து புதிய வரத்து கால்வாய்களை அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளின் மூலம் பாசன கட்டமைப்புகளுக்கு புத்துயிர் ஊட்டுவது என்பதுதான் இந்த அரியலூர் சோழர் பாசன திட்டமாகும். இதனை நடைமுறைப்படுத்த வலியுறுத்தி இரண்டு நாள் பிரச்சார எழுச்சி நடைபயணத்தை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மேற்கொண்டுள்ளார். மோனிஷா, இன்று தற்பொழுது தொடங்கி இருக்கக்கூடிய இந்த நடைபயணம் கீழப்பழுவூரில் தொடங்கி இருக்கிறது. அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூரில் அடுத்தடுத்து அந்த கீழப்பழுவூரில் இருந்து தாப்பழுவூர் வரை அவர் நடைபயணம் மேற்கொள்ள இருக்கிறார். காலை தொடங்கக்கூடிய இந்த நடைபயணம் கீழப்பழுவூரில் இருந்து கரைவெட்டி ஏரி கண்டிராதித்தம் திருமானூர் வழியாக குருவாடி முத்துவாஞ்சேரி வழியாக காசன்பேட்டையை தொடர்ந்து தாப்பழுவூரில் இன்று மாலை நிறைவடைகிறது. அதே போல நாளை காலை மீண்டும் 9 மணிக்கு அரியலூரில் இருந்து இரண்டாவது நாள் நடைபயணம் தொடங்க இருக்கிறது. அது வாலாஜா நகரம் அஸ்தினாபுரம் தத்தனூர் வழியாக ஜெயங்கொண்டம் மீன் சுருட்டி வழியே காட்டுமன்னார் கோவிலில் நாளை இரவு நிறைவடைய இருக்கிறது. இந்த இரண்டு நாள் நடைபயணத்தில் அரியலூர் மாவட்டத்திற்கு இந்த நீர்ப்பாசன வசதிகளை சோழர் காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட அந்த கட்டமைப்புகளை மீட்டெடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தித்தான் இந்த பிரச்சார எழுச்சி நடைபயணம் தற்போது தொடங்கி இருக்கிறது. மோனிஷா,